பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் பயாலஜி. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கூட்டணியை சரியான முறையில் கட்டமைத்து ஒரு ராஜதந்திர ரீதியாக அதில் ஒரு வெற்றி பெற்றிருப்பதாகவே நான் பார்க்கிறேன். தேமுதிகவும் தன்னுடைய சக்திக்கு மீறிய தன்னுடைய பலத்துக்கு மீறிய வகையில் தொகுதிகளுடைய எண்ணிக்கை எதிர்பார்த்தது. அது நியாயமான எதிர்பார்ப்பாக இருக்க முடியாது. அப்படி முறிவை அறிவித்த பிறகு நீங்கள் டெபாசிட் இழப்பீர்கள் என்றெல்லாம் சொல்லி ஒரு சாபம் விடுவது போல் இருக்கிறதே தவிர நடைமுறையில் யதார்த்தம் அல்ல. சீட்டுக்காக மட்டும்தான் இருக்கீங்க, வெளியில போயிட்டு அப்படியே மாத்தி பேசுறீங்க அப்படின்னா தேமுதிக எழுந்தது அதிமுகவிற்கு ஒரு பலம் தானே? நிச்சயமாக தேமுதிக அந்த கூட்டணியை முறித்த நாளன்றே இப்படிப்பட்ட பேச்சுக்கள் பேசியது என்பது அவர்களுடைய அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுகிறது. முதலமைச்சராக தன்னை முன்னிறுத்திக் கொண்டு அவர் வெற்றி பெற்றால்தான் கட்சியும் ஆட்சியும் அவர் கட்டுப்பால் முழுமையாக வரும். இல்லை என்று சொன்னால் ஆளாளுக்கு அவரை கேள்வி கேட்பார்கள். சில பேர் அந்த கருத்திலிருந்து மாறுபடுகிறார்கள். மூடப்பட்ட கடைகள் சில பகுதிகளில் திறக்கப்பட்டிருக்கின்றன என்ற விமர்சனமும் ஆட்சி மீது இருக்கிறது. இதன் மூலம் நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால் இந்த இரண்டு கழகங்களும் மதுவிலக்கை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பே இல்லை என்று தோன்றுகிறது. அப்படி பேசிய திராவிட முன்னேற்ற கழகம் 1000 ரூபாய் தருகிறோம் என்று எப்படி சொல்லுகிறது என்று நான் கேட்கிறேன். அரிசி காடுகளுக்கு தருவதாக இருந்தாலும் 1.5 கோடி குடும்ப அட்டைகளில் இருக்கிற 1 கோடி குடும்ப அட்டைகளுக்கு மேல் நீங்கள் தருகிறீர்கள் என்று சொன்னால் எப்படி தருவீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல முன்னணி தலைவர்கள் தங்கள் வாரிசுகளுக்கு சீட்டு வேண்டும் என்று திரு ஸ்டாலின் அவர்களிடம் அழுத்தம் கொடுக்கிறார்கள். அப்படி அழுத்தம் கொடுக்கிற காரணத்தால் திரு ஸ்டாலின் அவர்கள் என் மகனையே நான் நிறுத்தப் போவதில்லை, அவரோடு இவரை ஒப்பிட முடியாது. திரு உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரை அவரோடு ஒப்பிட முடியாது. இவர் இன்னமும் பக்குவப்பட வேண்டியவர். தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லு. மகிழ்ச்சி. தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது, ஆனால் நம்ம கூட்டணிகள் அமைப்பதற்கான வேலைகளை கட்சிகள் செய்யும் போது நம்ம பேசியிருக்கிறோம் எப்படிலாம் கூட்டணிகள் அமையும்லாம் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் கூட ஒரு சில கெஸ்ட்லாம் பண்ணியிருந்தீங்க, டிஎம்கே அலைன்ஸ் ஸ்ட்ராங்காக ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நேர்காணலில் சொல்லியிருந்தீங்க. இப்போது கரண்ட் ஸ்டேட்டஸை டிஎம்கே அலைன்ஸ் ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இப்போது அமைந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வலிமையான கூட்டணி தான். ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக அணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகளெல்லாம் மீண்டும் இணைந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் புதிதாக சில கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழக அணியில் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து திமுக அகாமடேட் செய்திருக்கிறது. சமுதாய இயக்கங்கள், சமுதாயம் சார்ந்த இயக்கங்களையும் கூட அந்த கூட்டணியில் இணைக்கக்கூடிய முயற்சிகளை எடுத்து அதிலையும் வெற்றி பெற்றிருக்கிறது. இது தவிர குறிப்பாக இன்னொரு விஷயத்தையும் நான் பார்க்கிறேன். ஏறத்தாழ 12 அல்லது 13 தொகுதிகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் அந்த 13 தொகுதிகள் கூட உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு முன்வந்திருக்கின்றன என்பது நிச்சயமாக திமுக ஒரு ஸ்ட்ராட்டஜியை இந்த தடவை சரியாக செயல்படுத்தியிருக்கிறது என்று தான் எனது பார்க்கிறேன். குறிப்பாக மறுமலர்ச்சி திமுகவினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய வைகோ அவர்கள் இந்த முறை மதிமுக தனி சின்னத்தில்தான் போட்டியிடும்
என்று தெரிவித்திருந்தார். என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் ஜனவரி 1ஆம் தேதி வழக்கம்போல் அவர் பத்திரிகையாளர்களை சந்திப்பார். அன்று சந்தித்தபோது நிச்சயமாக நாங்கள் தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று தெரிவித்தார். அப்படி சொன்ன திரு வைகோ அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அவரிடம் பேச்சுவார்த்தையை முடிக்கின்ற கட்டத்திலே முதலில் அவருக்கு குறைவான தொகுதிகள் சொல்லப்பட்டு பிறகு எல்லோரும் போல அவருக்கும் 6 தொகுதிகள் என்று முடிவு செய்திருந்த அந்த நேரத்திலே உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் கூறிய கருத்தை அவர் ஏற்றுக்கொண்டது என்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது திமுகவினுடைய சாதுரியம் என்றுதான் நான் அதை பார்த்தேன். வேற ஏதாவது காம்ப்ரமைசஸ் இருந்திருக்குமா சார் அவங்க பேசும்போது ராஜ்யசபாவோ அல்லது மற்ற விஷயம் ஏதாவது பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அப்படி இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. ஓரிரு கட்சிகள் அப்படிப்பட்ட கோரிக்கையை கூட எதிர்பார்த்திருந்ததாக நான் அறிகிறேன். ஓகே, ஒருவேளை அது இருந்தால் காங்கிரஸ் கட்சிக்கு வேண்டுமானால் அந்த உறுதி தனிப்பட்ட முறையில் தரப்பட்டிருக்கலாம். ஆனால் வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கும் நான் கேள்விப்பட்டது, இந்த மாநகராட்சி தேர்தல் நடைபெற வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு 1, 2 அல்லது 3 மேயர் பதவிகளை நாங்கள் விட்டு கொடுக்குறோம், இப்போது உங்களுடைய குறைபாடை அப்போது சரி செய்து கொள்ளலாம் என்று கூறியதாக நான் அறிகிறேன். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கூட்டணியை சரியான முறையிலே கட்டமைத்து ஒரு ராஜதந்திர ரீதியாக அதில் ஒரு வெற்றி பெற்று இருப்பதாகவே நான் பார்க்கிறேன். இப்போது அதிமுக அலையன்ஸ் பற்றி நம்ம பேசாமல் கடந்து போயிட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதிமுக கூட்டணியில் பாமக ரொம்ப வலிமையாக ஒரு கூட்டணி அமைச்சு இன்னும் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தேமுதிக இருந்தாங்க, இப்போ வெளிப்படையாக திரு விஜய பிரபாகரன் அவர்கள் விஜயகாந்தனுடைய மகன் நீங்கள் எடப்பாடியிலேயே மண்ணை கவுவீங்க அப்படிங்கிற அளவுக்கு மேடையில் குந்தளிச்சு பேசுகிறாங்க. இந்த போக்கு தேமுதிகவிற்கு நல்லதா அதிமுகவிற்கு பலமா பலவீனமா? அஇஅதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம் பெறாமல் போனது என்பது ஒரு துரதிருஷ்டவசம், அதிமுகவிற்கு துரதிருஷ்டவசமான ஒரு முடிவு. நான் அதனுடைய வலிமை ஒரு பெரிய வலிமை என்று நான் மதிப்பிடவில்லை. ஆனால் கூட்டணியில் ஏற்கனவே இடம்பெற்றிருந்த ஒரு கட்சியை அதிமுக தக்க வைத்து கொள்ள முடியவில்லை என்கிற வகையிலே நான் அதை ஒரு குறைபாடாக பார்க்கிறேன். அதே சமயம் தேமுதிகவும் தன்னுடைய சக்திக்கு மீறிய, தன்னுடைய பலத்துக்கு மீறிய வகையிலே தொகுதிகளுடைய எண்ணிக்கையை எதிர்பார்த்தது. அது நியாயமான எதிர்பார்ப்பாக இருக்க முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை 23 தொகுதிகளுக்கு ஒத்துக்கொண்டார்கள் என்பது அதிமுகவிற்கு ஒரு சாதுரியமான ஒரு பேச்சுவார்த்தை. அதே சமயம் அவர்கள் எதிர்பார்த்த அந்த 10.5% கோரிக்கையை அடைந்தது என்பது பாமக கண்ட வெற்றி. 23 தொகுதிகளை ஒதுக்கி பேச்சுவார்த்தையை முடித்தது என்பது அதிமுக கண்ட வெற்றி. ஆகவே பாமகவோடு உடன்பாடு எட்டப்பட்ட அந்த முறையாகட்டும், பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னும் சொல்லப்போனால் பாட்டாளி மக்கள் கட்சியை விட கூடுதல் எதிர் இடங்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் எதிர்பார்த்திருந்தார்கள் என்று எனக்கு நல்ல விவரம் தெரிந்தவர்களிடமிருந்து எனக்கு தகவல் உண்டு. ஆனால் அப்படி இருந்தும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கும் கூட அதிமுக ஒரு 20 தொகுதிகளில் அதை முடித்து விட்டது என்பது ஒரு நான் ஒரு விவேகமான சாதுரியமான ஒரு அப்ரோச்சாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் தேமுதிகவிடம் அவர்கள் கன்வின்ஸ் செய்து ஒரு செய்திருக்க முடியும், அது ஏன் அது ஒரு தீவிரம் காட்டவில்லை என்பது எனக்கு புரியவில்லை. யார் முரண்டு பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, தேமுதிகவா இல்லை அதிமுகவா? நிச்சயமாக தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த சமயத்திலேயே எங்களை அழைக்கவில்லை, மரியாதை கொடுக்கவில்லை என்று வெளியே போய் பேட்டி கொடுத்தது தவறான ஒரு அணுகுமுறை. இன்னொன்று, நாங்கள் தனித்து போட்டியிடவும் தயாராக இருக்கிறோம் என்று கேப்டனுடைய மகன் கூறினார். இப்படியெல்லாம் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் தனித்து போட்டியிடுகிறோம் என்று சொன்னதெல்லாம் வந்து ஒரு சரியான அணுகுமுறை அல்ல. அவர்களுக்கு ஒரு 15 இடங்கள் வரை அதிமுக கொடுக்க முன் வந்திருந்தால் அது சரியாக இருந்திருக்கும். அவ்வளவு பலம் இருக்கிறதா இல்லையா என்பது வேறு விஷயம். அவர்கள் ஒரு இப்போது கிட்டத்தட்ட ஒரு 13 தொகுதிகள் வரை தர முன்வந்து விட்டார்கள் என்று பேச்சு இருக்கிறது. அல்லது ஒரு 10 தொகுதிகள் தருகிறோம், ஒரு ராஜ்யசபா சீட் தருகிறோம் என்று சொல்லியிருந்தால் அந்த பேச்சுவார்த்தை முடிவு பெற்றிருக்கும். அல்லது காங்கிரஸ் கட்சிக்கு திமுக அளித்த வாக்குறுதியைப் போல உங்களுக்கு ஒரு மேயர் பதவியை தருகிறோம் உள்ளாட்சி தேர்தல் வருகிற போது, அதை அக்ரிமெண்ட்டிலேயே போட்டு கொடுத்து விடுகிறோம் என்றெல்லாம் சொல்லி அந்த கூட்டணியை தக்க வைத்து கொண்டிருக்கும். அந்த கட்சிக்கு 2% இருக்கிறதா 3% இருக்கிறதா என்பது வேறு விஷயம். திரு விஜயகாந்த் அவர்கள் இப்போது சுற்றுப்பயணம் செய்யும் நிலையில் இல்லை என்பதும் நமக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் திருமதி பிரேமலதா அவர்கள் ஒரு வலிமையான பேச்சாளர், அவருடைய பிரச்சாரம் என்பது அந்த அணிக்கு பயன்பட்டிருக்கும். மற்றபடி
அவர்கள் இந்த உடன்பாடு எட்டப்படவில்லை என்று சொன்ன தெரிந்த பிறகு, முடிவான செய்தியான பிறகு, அதுவும் அந்த முடிவை அறிவித்தது தேமுதிக தான். அப்படி முடிவை அறிவித்த பிறகு நீங்கள் டெபாசிட் இழப்பீர்கள், எடப்பாடியை தோற்பார் என்றெல்லாம் சொல்லுவது சாபம் விடுவது போல் இருக்கிறதே தவிர நடைமுறையில் யதார்த்தம் அல்ல. இல்லை, அப்படின்னா அதிமுகவோட வியூகமோ அல்லது அதிமுக எடுத்த ஒரு வெற்றியை தானே சார் பார்க்க முடியும். நீங்கள் வந்து சீட்டுக்காக மட்டும்தான் இருக்கீங்க, வெளியில் போயிட்டு அப்படியே மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னா தேமுதிக எழுந்தது அதிமுகவிற்கு ஒரு பலம் தானே? நிச்சயமாக தேமுதிக அந்த கூட்டணியை முறித்த நாள் அன்றே இப்படிப்பட்ட பேச்சுக்கள் பேசியது என்பது அவர்களுடைய அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுகிறது என்று தான் நான் அதை பார்க்கிறேன். அவர்கள் அன்றைக்கு என்ன சொல்லியிருக்க வேண்டும், எங்களுக்கு கௌரவம் தான் முக்கியம், கட்சியினுடைய சுயமரியாதை தான் முக்கியம், ஆகவே இந்த கூட்டணியை நாங்கள் நீடிக்க வாய்ப்பில்லை என்று அறிவித்துவிட்டு அவர்கள் அடுத்தது என்ன செய்ய போகிறார்கள் என்பது தெரியவில்லை. மக்கள் நீதி மையமா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமா, எந்த பக்கம் போக போகிறார்கள் என்பது தெரியவில்லை. கமலஹாசன் தான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்து விட்டார். அப்படி அவர் அறிவித்த காரணத்தால் தான் திரு டிடிவி தினகரன் அந்த பக்கம் போகவில்லை என்பது என்னுடைய பார்வை. ஆகவே திரு விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக என்ன செய்ய போகிறது என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் சொல்ல வந்தது என்னவென்று சொன்னால், எங்களுடைய கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படுகிற வகையிலே அதிமுக நடந்து கொண்ட காரணத்தால் இந்த கூட்டணியில் நீடிக்க வாய்ப்பில்லை என்று சொல்லிவிட்டு அடுத்த கட்ட அரசியல் முடிவை எடுத்துவிட்டு தேர்தல் பிரச்சாரத்திற்கு போகிற போதுதான் நீங்கள் எங்களை எள்ளி நகையாடினீர்கள், எங்களை கிள்ளுக்கிரையாக நினைத்தீர்கள், நிச்சயமாக இந்த தேர்தலில் உங்களுக்கு பாடம் போட்டுவோம் என்ற பேச்சுக்களை எல்லாம் பிரச்சாரத்தின் போது சொல்ல பயன்படுத்தியிருக்கலாம். தேர்தல் உடன்பாடு எட்டவில்லை என்றவுடன் அடுத்த நாள் நீ நல்லா இருக்க மாட்டேன், நாசமாக போவேன் என்பது போல பேசுவது என்பது தெருவிலே போகிறவர்கள் பாமரத்தனமாக சாபம் விடுவது போல் இருக்கிறதே தவிர ஒரு அரசியல் கட்சியுடைய முதிர்ச்சியான செயல்பாடாக நான் இதை பார்க்கவில்லை. ஓ, தேமுதிக நிலைமை இப்படி இருக்கும்போது இப்போ ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சார். ஒன்று கமலஹாசன் சாரோட மக்கள் நீதி மையம், இன்னொன்று டிடிவியுடைய அம்மா முன்னேற்ற கழகம். டிடிவி பக்கம் போனாங்க அப்படின்னா இவர்களுக்கு லாபமா, அல்லது கமல் பக்கம் போனால் லாபமா? ஏன்னா கமலஹாசன் வெளிப்படையாக அழைப்பு விடுக்கிறாரு, யார் வேணா அவங்க காங்கிரஸ் வாங்க, விசிகா வாங்க, இப்போ தேமுதிகாவும் வாங்க அழைப்பு விடுத்திருக்கிறார். கமல் ஏன் எல்லாருமே வாங்க வாங்க அழைப்பு விடுக்கிறார், என்ன காரணம்? அவர் வந்து தான் தலைவர் என்று அறிவித்த பிறகு வலிமையான கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறார். திரும்பவும் போய் அவர் 5% வாக்கு வாங்கினால் அவர் இடுபடாமல் அவருடைய அரசியல் என்பது இனிமேல் கேள்விக்குறியாகிவிடும். ஆகவே இந்த தடவை அவர் வந்து ஒரு அதைவிட அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும், அதற்கு இது ஒரு முக்கியமான தேர்தல். இந்த தேர்தல் என்பது என்னை பொறுத்தவரை எல்லோருக்குமே இட் இஸ் எ குரூஷியல் எலெக்ஷன், அனைத்து கட்சிகளுக்குமே. அதான் நான் சொல்ல வருகிறேன். முதலிடம் அதிமுகவா திமுகவா என்கிற அந்த முந்துகிற அந்த இரண்டு பிரதான கட்சிகள் இருக்கின்றனவே, அந்த இரண்டு கட்சிகளுடைய தலைவர்களுக்கும் இது ஒரு குரூஷியல் ஆசிட் டெஸ்ட் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அப்படித்தான் இது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தன்னை முன்னிறுத்தி கொண்டு, அதுவும் கட்சியிலே வந்து ஒரு எல்லோரும் சேர்ந்து அழுத்தம் கொடுக்க வைத்து, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அழுத்தத்தை செலுத்தி, தான் தான் வேட்பாளர் என்பதிலே பிடிவாதமாக இருந்து அதை அறிவிக்க வேண்டும் என்றும் கேட்டு அவர் நிற்கிறார். இந்த தேர்தல் என்பது அவருக்கு ஒரு பெரிய மான பிரச்சனை போல. ஓகே, இந்த தேர்தலிலே அவர் வைத்த அந்த முதலமைச்சராக தன்னை முன்னிறுத்தி கொண்டு அவர் வெற்றி பெற்றால்தான் கட்சியும் ஆட்சியும் அவர் கட்டுப்பால் முழுமையாக வரும். இல்லை என்று சொன்னால் ஆளாளுக்கு அவரை கேள்வி கேட்பார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைவரை பொறுத்தவரை கலைஞருக்கு பிறகு அவர் சந்திக்கிற முதல் பொது தேர்தல். கலைஞர் இருக்கும்போதே கட்சியினுடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்து அவர் வெற்றி கண்டு இருக்கிறார். மிகப்பெரிய அளவிலே பல தொகுதிகளிலே சட்டமன்ற தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றி காண்பதற்கும், நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி காண்பதற்கும் திரு ஸ்டாலின் அவர்களுடைய உழைப்பும் பிரச்சாரமும் காரணம். நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் கலைஞர் இல்லாத நிலையில் அவர் சந்திக்கிற முதல் பொது தேர்தல், கட்சியை தன்னுடைய ஆளுமைக்குள் அவர் கொண்டு வந்து விட்டார். தமிழக மக்களிடம் அவரை முன்னிறுத்தி தேர்தல் இப்போது தான் முதல் முறை. சென்ற முறை அவர் என்ன சொன்னாலும் கலைஞர் தான் முதல்வர் வேட்பாளர் என்று திமுக பேசியது. ஆனால் இந்த முறை MK Stalin தான் முதல்வர் வேட்பாளர் என்று சந்திக்கிறார்கள். இந்த தேர்தல் தான் அவருக்கும் முக்கியமான தேர்தல். அவருக்கும் வயது ஆகி கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் விட்டுவிட்டு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பார்த்து கொள்ளலாம் என்றால் அது ஒரு நீண்ட இடைவெளி. 5 ஆண்டு காலம் என்பது நீண்ட இடைவெளி. ஆகவே அவருக்கும் இது ஒரு குரூஷியல் எலெக்ஷன். எப்படி இவர்கள் இரண்டு பேருக்கும் ஒரு குரூஷியல் எலெக்ஷனோ, அதே போல் தமிழ்நாட்டு அரசியலில்
மூன்றாவது சக்தி யார் என்கிற கேள்வியை தீர்மானிப்பதற்கும் ஒரு முக்கியமான தேர்தலாக இது பார்க்கப்படும். யாரெல்லாம் கடுமையான போட்டி கொடுப்பாங்க சார்? அதுதான் நான் சொல்லி வருகிறேன். இந்த மூன்றாவது இடத்திற்கான போட்டியில் திரு கமல்ஹாசன் இருக்கிறார், திரு டிடிவி தினகரன் இருக்கிறார், திரு சீமான் இருக்கிறார். இவர்கள் மூன்று பேருமே கணிசமான இடங்களில் போட்டியிடப் போகிறார்கள். திரு சீமான் அவர்களை பொறுத்தவரை 234 தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்துவதாக அறிவித்து வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட்டு விட்டார். சொல்லப்போனால் 50% பிரதிநிதித்துவத்தை 50% பிரதிநிதித்துவ மகளிருக்கு தந்திருக்கிற ஒரே கட்சி என்னுடைய கட்சி தான் என்று சொல்லி அவர் நின்று கொண்டிருக்கிறார். இன்னொருவரும் கமலஹாசன். இதுதான் மாற்றத்திற்கான முக்கியமான தருணம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள், இரண்டு கழகங்களையும் வேண்டாம் என்று நான் சொல்லுகிறேன் என்று அவர் நிற்கிறார். நண்பர் டிடிவி அவர்களை பொறுத்தவரை அவர் வந்து இரண்டு கழக எதிர்ப்பு என்று சொல்லவில்லை. அதிமுகவை நான் மீட்டெடுப்பேன், அம்மாவின் ஆட்சியை எங்களால் தான் கொடுக்க முடியும். திமுக எதிர்ப்பில் அவர் ஒரே இதில் இருக்கிறார், அந்த நிலையில் இருக்கிறார். ஆனால் திருமதி சசிகலா அவர்களுடைய ஆதரவு இந்த தேர்தலில் அவருக்கு கிட்டுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. தினகரனுக்கு கிட்டுமான்னு கேள்விக்குறியாக இருக்கிறது. நான் அரசியலில் இருந்து அவர் ஒதுங்கி இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அம்மாவனுடைய ஆட்சி வர வேண்டும், அக்காவனுடைய ஆட்சி வர வேண்டும் என்று பொதுவாக சொல்லிவிட்டாரே தவிர அவர் ஆதரிப்பது அதிமுகவையா அல்லது அமமுகவையா என்பதை அவர் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அவர் என்ன சொல்லி என்ன சொன்னார், எல்லோரும் ஒன்று சேருங்கள் என்று சொன்னார். அந்த எல்லோரும் ஒன்று சேருங்கள் என்கிற அந்த வாய்ப்பை திருமதி சசிகலா அவர்கள் ஒதுங்கி கொண்ட பிறகும் அதிமுக தவறவிட்டது தவறு என்பது என்னுடைய பார்வை. திரு டிடிவி தினகரன் அவர்களை எங்களால் ஏற்க முடியாது என்று அவர்கள் சொல்லுவது வந்து அந்த வாக்கு சதவீதம் அதிமுகவிற்குத்தான் நிச்சயம் பாதிப்பை ஏற்படுத்தும். அவர் கடந்த முறை வாங்கி 5% வாக்கு வாங்குகிறாரோ அதை விட குறைவாக வாங்குகிறாரோ அவர் எந்த வாக்கு சதவீதம் வாங்கினாலும் அது அதிமுகவிற்கு விழ வேண்டிய வாக்குகள் தான். அப்படி விழ வேண்டிய வாக்குகளை கெடுத்து கொண்ட கட்சி அதிமுக. அமமுகவில் இருப்பவர்களை ஒரு 10-15 பேருக்கு சீட்டு கொடுங்கள், திரு தினகரன் அவர்களை தேர்தல் முடிந்த பிறகு என்ன செய்யலாம் என்று பரிசீலிக்கலாம் என்ற வகையில் கூட அதிமுக தரப்போடு ஒரு பேச்சு நடைபெற்றதாக நான் அறிகிறேன். ஓகே, அந்த பேச்சு அந்த அமமுகவில் இருக்கக்கூடிய தகுதியான வலிமையான 10-15 வேட்பாளர்களுக்கு வாய்ப்பளிக்க கூட அதிமுக மறுத்துது என்பது அதனுடைய பிடிவாதமான தவறான செயல் என்று நான் பார்க்கிறேன். இப்போ இந்த மூணு பார்ட்டியில் யார் தேர்ட் பிளேஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த முறை நல்லா ரூல் ப்ளே பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? மூணு பேரில் கமல், டிடிவி, சீமான். இதை கணிப்பதற்கு மிகவும் கடினம். ஆனால் திரு கமல்ஹாசன் அவர்கள் முன்கூட்டியே பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்று விட்டார். ஏற்கனவே நடைபெற்ற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று பேருமே கிட்டத்தட்ட சம அளவு வாக்குகளை வாங்கியிருக்கிறார்கள். திரு டிடிவி தினகரனும் திரு கமல்ஹாசனும் அவர்களும் ஏறத்தாழ ஒரே மாதிரி வாக்குகளை வாங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு அடுத்த நிலையில் திரு சீமான் அவர்களும் வாக்குகளை வாங்கியிருக்கிறார். இவர்கள் இருவருக்கு அடுத்த நிலையில் சற்று நெருக்கமாக அதே அளவு வாக்குகளை வாங்கியிருக்கிறார். இந்த முறை யார் ஈடுபடப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அநேகமாக நகர்ப்புறங்களிலே திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு கூடுதல் வாக்குகள் கிடைக்கலாம் என்று ஏற்கனவே ஒரு கருத்து கணிப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு நண்பர்கள் என்னிடத்தில் தெரிவிக்கிறார்கள். நகர்ப்புறத்திலே திரு கமல்ஹாசன் அவர்கள் கூடுதலாக வாக்குகள் வாங்குவார், கிராமப்புறத்திலே அவ்வளவு வாக்குகள் வாங்க மாட்டார் என்று சொல்லுகிறார்கள். அதே சமயம் திரு டிடிவி தினகரன் அவர்கள் இன்னமும் கூட தென்பகுதிகளிலே ஒரு கணிசமான வாக்குகளை சில தொகுதிகளில் பெறுவார் என்கிற தகவல்களும் வந்து கொண்டிருக்கின்றன. நகர்ப்புறங்களிலே திராவிட முன்னேற்ற கழகம்தான் கமல்ஹாசன் அவர்கள் வாங்குகிற வாக்குகளினால், கமல்ஹாசன் கட்சி வாங்குகிற வாக்குகளினால் பாதிக்கப்படப்போவது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது என்னுடைய பார்வை. கிராமப்புறத்திலே அல்லது தென்பகுதியிலே டிடிவி தினகரன் வாங்குகிற வாக்குகள் நிச்சயமாக அதிமுகவிற்கு விழ வேண்டிய வாக்குகள் என்று நான் பார்க்கிறேன். இவர்களிலே யாருடைய கை ஓங்கும் என்பதை கணிப்பதற்கு இன்னும் ஓரிரு வாரங்கள் ஆகும் என்று தான் நான் நினைக்கிறேன். சார், இப்போ மூன்றாவது சக்தி கொடுத்து நம்ம பேசிட்டோம். இப்போ சமீபத்தில் இன்னொரு விஷயம் நடந்துச்சு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. திமுக மற்றும் அதிமுக இரண்டு பேருமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதாவது இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு உறுதிப்பாடை திரு ஸ்டாலின் அவர்களும், 1500 என்ற உறுதிப்பாட்டை திரு எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருந்தாங்க. இந்த இரண்டு பேரோட அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எல்முருகன் வந்து 1000 ரூபாய் வந்து சாத்தியமற்ற ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருந்தாரு. அப்போ 1500 சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன சார்? இரண்டு பேருமே என்னிடமிருந்து காப்பி அடித்தார்கள் என்று திரு கமல்ஹாசன் சொல்லுகிறார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமை மிக மோசமாக இருக்கிறது என்பது தான் நாம் பட்ஜெட் பேப்பர்ஸிலிருந்து பார்க்கக்கூடிய தரவுகளாக இருக்கிறது. ஏற்கனவே சுமார் 500,000 கோடி ரூபாய் அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை உயர்ந்திருக்கிறது. அதிமுகவினுடைய அறிவிப்பு என்பது திமுகவினுடைய அறிவிப்பு எப்படி கவர்ச்சிகரமான அறிவிப்பாக இருக்கிறதோ அதே சமயம் பொருளாதாரத்தை குறித்த சிந்தனை இல்லாத அறிவிப்புகளாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். அதே போல் அதிமுகவினுடைய அறிவிப்பும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதிமுக ஏற்கனவே என்ன சொன்னது, அம்மாவினுடைய வழியிலே நாங்கள் படிப்படியாக மதுக்கடைகளை மூடுவோம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். 200 முறை 500 மதுக்கடைகளை மூடிவிட்டோம் என்று சொன்னார்கள். சில பேர் அந்த கருத்திலிருந்து மாறுபடுகிறார்கள். மூடப்பட்ட கடைகள் சில பகுதிகளிலே திறக்கப்பட்டிருக்கின்றன என்ற விமர்சனமும் ஆட்சி மீது இருக்கிறது. இதன் மூலம் நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், இந்த 2 கழகங்களும் மதுவிலக்கை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பே இல்லை என்று தோன்றுகிறது. திமுக அதிமுக இரண்டு பேருமே எனக்கு தெரிந்து மக்களிடம் போலியாக இது பற்றி பேசக்கூடாது. மதுவிலக்கை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று நீங்கள் சொல்வதிலே உறுதியாக இருந்தால் எப்போது அமல்படுத்துவீர்கள், ஆட்சிக்கு வந்த ஓராண்டில் அமல்படுத்துவீர்களா என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும், அல்லது ஆண்டுதோறும் இத்தனை கடைகளை மூடுவோம் என்பதிலே தொடர்ச்சியாக உறுதியாக இருப்பீர்களா, அப்படி மூடுவீர்கள் மதுவிலக்கை அமல்படுத்துவீர்கள் என்றால் இந்த 1,000 ரூபாய் 1,500 ரூபாய்க்கு என்ன வழிவகை வைத்திருக்கிறீர்கள், அந்த நிதிநிலை விவரத்தை நீங்கள் மக்களிடம் வெளிப்படுத்த வேண்டும். எந்த வகையில் நிதி ஆதாரத்தை திரட்டப் போகிறீர்கள், உங்களுக்கு வரி விதிக்கிற அதிகாரமே கிடையாது, அது ஜிஎஸ்டியிடம் போய்விட்டது. மாநில அரசு எந்த வகையிலே இந்த நிதியை திரட்டப் போகிறது, மணல் குவாரிகளை அரசு ஏற்று நடத்துமா, வெளிப்படையாக சொல்லுங்கள். திமுக ஆட்சிக்கு வந்தால் மணல் குவாரி நடத்துகிறவர் ஒரு செல்வாக்கான பிரமுகராக இருக்கிறார், அரசு நடத்துகிறது தான் என்பதுதான் பெயர், அங்கே குத்தகை எடுத்திருப்பவர் வேறு ஒருவர். அதே போல் அதிமுக ஆட்சியிலும் இது நடக்கிறது. அல்லது கனிம வளங்கள் இவற்றையெல்லாம் அரசு முறைப்படுத்தி வருவாயிட்டும் எவ்வளவு ஈட்டும் கணக்கு சொல்லுங்கள். கணக்கு சொல்லாமல் வெறுமனே மக்களை ஏமாற்றக்கூடிய அறிவிப்புகளை வெளியிடுவது என்பது மக்களை ஏமாற்றுகிற செயல் மட்டுமல்ல, பொருளாதார நிலையை பற்றி அக்கறை இல்லாத பொறுப்பற்ற செயலாகவும் இருக்கும். நீங்கள் அறிவிக்கிற 2 பேருடைய அறிவிப்பும் ஏமாற்று அறிவிப்புன்னு சொல்கிறீங்களா? பொறுப்பற்ற அறிவிப்புகள் என்று சொல்கிறேன். பொருளாதாரத்திற்கு நீங்கள் என்ன வழி சொல்லுங்கள் என்று நாங்கள் வந்த பிறகு சொல்லுகிறோம் என்றதெல்லாம் ஏமாற்று வேலை. இதற்கு இந்த வகையில் நிதி ஆதாரம் திரட்டுகிறோம், இப்படி நிதி ஆதாரத்தை உயர்த்துவோம், பல அறிவிப்புகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒருபுறம் லட்சக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்று சொன்னார்கள், இவர்கள் ஒருபுறம் லட்சக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொல்கிறார்கள். முதலில் நிரப்பப்படாத பணியிடங்களே 400,000 பணியிடங்கள் இருக்கின்றன என்று தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே அரசாங்கம் கடைசி காலத்திலே போய் ஆட்சி முடிகிற தருவாயிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 60 வயது வரை ஓய்வு கிடையாது என்று சொல்லியிருக்கிறார். அரசாங்கம் எதனால் அந்த முடிவு எடுத்தது நீங்கள் நன்றாக யோசிக்க வேண்டும். இந்த வருடம் ஓய்வு பெறுகிற வயதை நெருங்கியவர்களுக்கு உடனடியாக அவர்களுக்கு அவர்களுக்கு தர வேண்டிய கிராஜுவிட்டி தொகை இதை தர முடியாத நிலையில் அரசு திண்டாடி கொண்டிருக்கிறது. அது ஒரு நிதிச்சுமையாக கூடிக்கொண்டே போகிறது. ஆக நீங்கள் புதிதாக வரவேண்டியவர்களுக்கான வேலையையும் தடுக்கிறீர்கள், இருக்கிற காலி பணியிடங்களையும் நிரப்புவதில்லை. காரணம் நிதி நெருக்கடி. இப்படிப்பட்ட ஒரு நிதி நெருக்கடியை வைத்துக்கொண்டு அரசாங்கம் திணறிக்கொண்டிருக்கிற போது இதே திராவிட முன்னேற்ற கழகம் விமர்சித்திருக்கிறது, தமிழக அரசாங்கம் கஜானா மூழ்கி கொண்டிருக்கிறது என்று அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டை பற்றி சட்டசபையிலே திராவிட முன்னேற்ற கழகம் பேசியிருக்கிறது. அப்படி பேசிய திராவிட முன்னேற்ற கழகம் 1,000 ரூபாய் தருகிறோம் என்று எப்படி சொல்லுகிறது என்று நான் கேட்கிறேன். அரிசி காடுகளுக்கு தருவதாக இருந்தாலும் 1.5 கோடி குடும்ப அட்டைகளில் இருக்கிறது, 1 கோடி குடும்ப அட்டைகளுக்கு மேல் நீங்கள் தருகிறீர்கள் என்று சொன்னால் எப்படி தருவீர்கள், 12,000 கோடி ரூபாய்க்கு மேல் நீங்கள் நிதி ஆதாரத்தை காட்ட வேண்டும். ஆகவே அதற்கு பிறகு சர்க்கரை காடுக்காரர்கள் கேட்பார்கள், இவர் அதே போல சொல்லுகிறார் 1,500 ரூபாய் தருகிறேன், 6 கேஸ் சிலிண்டர்களை தருகிறேன், எங்கே பணம், பணம் எங்கே என்று சொல்லிவிட்டு இந்த வாக்குறுதிகளை தாருங்கள் என்று மக்கள் கேட்க வேண்டும், ஊடக நண்பர்கள் கேட்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். பொறுப்பற்ற அறிவிப்புன்ற முக்கியமான வார்த்தை பயன்படுத்திருக்கிறீங்க. இறுதியாக ஒரு கேள்வி, திமுக சார்பில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம், ஆனால் இப்போ சமீபத்தில் நீங்கள் சொன்னது போல் வயதாகி கொண்டே போகிறது ஸ்டாலின் அவர்களுக்கு. ஸோ இந்த தேர்தல் முக்கியமானதுன்னு சொன்ன மாதிரியே கட்சியும் அடுத்த கட்டமாக ஒரு தலைவர்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உதயநிதியை ரொம்ப அதிகமாக முன்னிறுத்திக்கிட்டு இருந்தாங்க. அவர் போய் விருப்பமனவும் தாக்கல் பண்ணியிருக்கிறார், அந்த ஃபோட்டோஸ் ரொம்ப வைரல் ஆச்சு. ஸோ சேப்பாக் துறைமுகம் தொகுதியில் ஒரு வேளை உதயநிதி போட்டியிட்டால் அவருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? உதயநிதி முதிர்ச்சியான ஒரு தலைவராக மாறிட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் யாருக்கு வாய்ப்பளிப்பது யாருக்கு வாய்ப்பளிக்காதது என்பதெல்லாம் அந்த கட்சியினுடைய உரிமையின் பார்ப்பட்ட விஷயம். இருந்தாலும் ஒரு ஊடகவியலாளராக அரசியல் பார்வையாளராக
கருத்து சொல்லக்கூடிய உரிமை நமக்கு உண்டு. அந்த வகையிலே நான் அண்மையிலே கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அது ஊடகத்திலும் கசிந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல முன்னணி தலைவர்கள் தங்கள் வாரிசுகளுக்கு சீட்டு வேண்டும் என்று திரு ஸ்டாலின் அவர்களிடம் அழுத்தம் கொடுக்கிறார்கள். அப்படி அழுத்தம் கொடுக்கிற காரணத்தால் திரு ஸ்டாலின் அவர்கள், என் மகனையே நான் நிறுத்தப் போவதில்லை, அப்படி சொன்னால்தான் இவர்களெல்லாம் அடங்குவார்கள், அப்படி சொன்னால்தான் இந்த பிரச்சனையை நான் சமாளிக்க முடியும் போல் இருக்கிறது என்று அவர் தன்னுடைய ஆதங்கத்தை மிக முக்கியமான ஒன்று ரெண்டு நிர்வாகிகளிடம் அவர் பகிர்ந்து கொண்டதாக நான் அறிந்தேன். ஆனாலும் கூட திரு உதயநிதி அவர்கள் போட்டியிட வேண்டும் என்கிற கருத்தும் அவரது குடும்பத்திற்குள்ளும் கட்சிக்குள்ளும் எழுந்திருக்கிறது, விருப்பம் எழுந்திருக்கிறது. நான் பெயர் குறிப்பிட்டு சொல்வது நாகரிகமாக இருக்காது. ஆனால் ஒரு குடும்பத்தில் இருப்பவர்கள் அப்படி விருப்பப்பட்டால் அதில் தவறு இருப்பதாகவும் நான் கருதவில்லை. ஏனென்றால் அவர் கட்சிக்கு பங்களிப்பை செலுத்தி வருகிறார், அவர் கூட்டங்களுக்கு போகிறார், பேசுகிறார், அவருக்கு கூட்டம் வருகிறது. ஆகவே அவருக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று கட்சியில் இருப்பவர்களும் கேட்கலாம், வீட்டில் இருப்பவர்களும் கேட்கலாம், அவரே கூட எதிர்பார்க்கலாம். அதில் ஒன்றும் தவறு இருப்பதாக நினைக்கவில்லை. ஆனால் இப்படி ஒரு சிக்கல் வருகிறது என்று திரு ஸ்டாலின் அவர்கள் கருதுவதாக நான் அறிகிறேன். மற்ற முன்னணி தலைவர்களும் வாரிசுக்கு கொடு என்று கேட்கிறார்கள் என்று. ஆகவே இதில் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறார்? வாரிசு அரசியல் என்ற விமர்சனம் எழுந்து கொண்டு தான் இருக்கும். இவருக்கு சீட்டு கொடுத்தால் அதை சொல்லத்தான் சொல்லுவார்கள். பதிலுக்கு அதிமுகவை பற்றி திமுக கேட்கிறது. ஜெயக்குமாருடைய மகனுக்கு கொடுக்கவில்லையா, ஓபிஎஸ் அவருடைய மகனுக்கு கொடுக்கவில்லையா என்று கேட்கிறார்கள். அதற்கு அதிமுக தரப்பில் இன்னொரு பதில் சொல்கிறார்கள். ஜெயக்குமார் மகனோ ஓபிஎஸ் மகனோ கட்சியினுடைய தலைவர் பதவியிலே அமர்த்தப்படவில்லை, அடுத்த தலைவராக நாங்கள் அவரை தயார் செய்யவில்லை என்று அந்த பதில் எம்எல்ஏ எம்பிஸாக தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இவரை சீட்டு கொடுத்து நிறுத்தினால் அடுத்து அமைச்சராக்கப்படுவார் என்று அந்த தொகுதியிலே பிரச்சாரம் செய்வார்கள், எதிர்கட்சிகளும் பிரச்சாரம் செய்வார்கள். ஆகவே இவரை கொண்டு வருவதற்குத்தான், இவருக்கு மகுடம் சூட்டுவதற்காகத்தான் இவரை நிறுத்துகிறார்கள் என்ற விமர்சனத்தை நிச்சயமாக திமுக சந்திக்க வேண்டி வரும். அதையும் மீறி அந்த தொகுதியில் அவர் நிறுத்தப்படலாம். அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வலுவான ஆதரவு தளம் உள்ள தொகுதி தான். அதே சமயம் எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்களுக்கு எதிராக ஒரு வலுவான வேட்பாளர்களை நிறுத்தி போட்டியை கடுமையாக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அவ்வாறு நினைப்பதாக எனக்கு தகவல் இருக்கிறது. அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களுக்கு எதிராக வலுவான வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்கிற எண்ணம் அதிமுகவிற்கும் இருக்கிறது, பாஜகவிற்கும் இருக்கிறது. ஆகவே உதயநிதி அவர்கள் போட்டியிடுகிற இடத்தில் வலிமையான வேட்பாளரை அதிமுகவோ பாஜகவோ களமிறக்கக்கூடும். ஆகவே போட்டி கடுமையாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த தொகுதி வலுவாக திமுகவுக்கு ஆதரவு தளம் இருக்கிற தொகுதி என்பதால் அதை அந்த அம்சத்தை நம்பி திமுக அங்கே அவரை களமிறக்க. உங்களுக்கு ஸ்டாலின் அவர்களுடைய பயணமும் தெரியும், நீங்கள் நெருக்கமாக பார்த்தவர். இன்னொரு பக்கம் உதயநிதி பயணமும் உங்களுக்கு தெரியும். ஸோ இரண்டு பேரோட பயணத்தை ஒப்பிடும்போது ரொம்ப முதிர்ச்சியும் அனுபவம் இவருக்கு இருக்குது. இவர் உடனடியாக அதுக்கு வந்துட்டாரு, ஒரு முதிர்ச்சி இல்லைன்னு ஒரு பார்வை இருக்குது. நீங்கள் அது கூட ஒத்து போகிறீங்களா? நீங்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், இன்றைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக இந்த தேர்தல் களத்திலே பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்று மிக கடுமையான உழைப்பை அவர் செலுத்தி வருகிறார். இந்த தேர்தலில் மட்டுமல்ல, நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, சென்ற சட்டமன்ற தேர்தலிலும் சரி, தன்னுடைய உழைப்பை தீவிரமாக செலுத்தி வருகிறார். அதற்காகவே அவர் கலைஞர் அவர்களால் பாராட்டப்பட்டார். ஆகவே அவரோடு இவரை ஒப்பிட முடியாது. திரு உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரை அவரோடு ஒப்பிட முடியாது. இவர் இன்னமும் பக்குவப்பட வேண்டியவர், இன்னமும் உழைப்பை நல்கி தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டிய நிலையில் இருப்பவர். இன்னமும் சொல்லப்போனால் பல பொது பிரச்சனைகள், பல விவகாரங்கள் தொடர்பாக இவருடைய பார்வை என்ன என்பதே பொதுமக்களுக்கு தெரியாது. திரு மு க ஸ்டாலின் அவர்களாவது மேயராக இருந்து அனுபவம் பெற்றவர், துணை முதலமைச்சராக இருந்து அனுபவம் பெற்றவர், மேயராக இருந்து முத்திரை பதித்தவர். ஆகவே திரு உதயநிதியும் திரு ஸ்டாலினையும் ஒப்பிடுவதே தவறு. திரு உதயநிதி அவர்கள் அரசியலில் திரைப்படத்துறையிலாவது சில படங்களில் கதாநாயகனாக நடித்து விட்டார். திரைப்பட பாணியில் சொல்ல வேண்டும் என்றால் அரசியலில் அவர் புதுமுகம். ரொம்ப நன்றி சார், பல விஷயங்களை பேசியிருக்கிறீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போகலாம். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடிப்பார்க்கிற நேர்காணல் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.